இலவச மிக்சி கிரைண்டர் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரையில் அறிவிப்பு. தமிழக நோய்க்கு ஆளுநரின் உரை மருந்தாக அமைகிறது. கேப்டன் விஜயகாந்த் பேட்டி. பாபா ராம்தேவ் உண்ணாவிரதத்திற்கு பல மாநிலங்களில் ஆதரவு. போராட்டத்தை கைவிடச் செய்ய மத்திய அரசு தீவிரம். டெல்லி சிறையில் உள்ள கனிமொழிக்கு இப்போதைக்கு விடுதலை இல்லை. நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் புதிய சிக்கல். வணக்கம். விரிவான செய்திகள். புதிய அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா உரையுடன் இன்று தொடங்கியது. அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவது தொடங்கும் என்று ஆளுநர் உரையில் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி குழந்தைகளுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும் லேப்டாப் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டிக்கப்படும் என்று ஆளுநர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். இலவச மிக்சி கிரைண்டர் திட்டம் படிப்படியாக நிறைவேற்றப்படும். திமுக ஆட்சியில் கிராமப்புற மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக புதிய பொது மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஆளுநர் அறிவித்தார். திமுக ஆட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் கைவிடப்பட்டது. அதற்கு பதிலாக மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னையில் 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்னர் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை, திருச்சி, கோவை, நெல்லை ஆகிய இடங்களில் திமுக ஆட்சியில் செயல்பட்டு வந்தன. அவற்றின் 3 பல்கலைக்கழகத்தை அகற்றிவிட்டு சென்னையில் மட்டுமே அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட அதிமுக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழை ஆட்சி மொழியாக்குவது குறித்து மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த கட்டுமான பணிகள் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமித்து விசாரணை நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் மீண்டும் வர ஏற்பாடு செய்யப்பட்ட சட்டமன்ற மேலவை அமைப்பு திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரையில் அறிவிக்கப்பட்டவற்றை வரவேற்பதாக தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த், முந்தைய திமுக ஆட்சியில் தமிழகம் நோய்வாய்ப்பட்டு இருந்ததாகவும் தற்போது ஆளுநர் நிகழ்த்திய உரை அதற்கு மருந்தாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு நேர் வழியில் போய்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, நல்லா தெரியும். ஆனால் கவர்னரில் வெவ்வேறுமா இருக்கும் இந்த உரை நிச்சயமாக என்ன தமிழ்நாட்டுக்கு நோய் இருக்கோ அதை தீக்கிறதுக்கு உண்டான மருந்தாக இருக்கு. தேமுதிக சிறப்பான எதிர்க்கட்சியாக சட்டசபையில் செயல்படும் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சியின் போது பொதுமக்களுக்கு சொந்தமான ஏராளமான இடம் அபகரிக்கப்பட்டதாகவும் அவற்றை தற்போதைய அதிமுக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தினார். என்னடா கூட்டணி கட்சியில் இருக்கேன்னு சொல்றேங்கிற உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில் சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்களே எல்லார்ட்டும், அதெல்லாம் திரும்பி மீட்டு அவங்ககிட்ட உரியவங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு சட்டம் கொடுறேன்னு சொல்றாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். முதியவர்களுக்கு ஓய்வு திட்டம், விவசாயிகளுக்கு நலத்திட்டம் போன்றவற்றை அதிமுக அரசு அறிவித்து இருப்பதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரையை வரவேற்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். ஊழலுக்கு எதிராக யோகா குரு பாபா ராம்தேவ் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடாமல் தடுக்க மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் நேரில் விடுத்த வேண்டுகோளை பாபா ராம்தேவ் நிராகரித்துள்ளார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க வலியுறுத்தி யோகா குரு பாபா ராம்தேவ் டெல்லியில் நாளை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவுள்ளார். அவருடன் சேர்ந்து தானும் போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். பாபா ராம்தேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது.
மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் மகேஷ் என்ற சமூக ஆர்வலர் தனது ரத்தத்தின் மூலம் பாபா ராம்தேவின் படத்தை வரைந்து அவரது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். जिस तरह देश गरीबी बेरोजगारी और भुखमरी से जूझ रहा है उससे ये लगता है कि भविष्य में इथोपिया जैसे हालात हो जाएंगे और हमारे देश जितना अंग्रेजों ने हमारे भारत को नहीं लूटा उससे अधिक हमारे देश के नेताओं ने लूटा है। तो बाबा रामदेव जी जो है जो एक आंदोलन चला रहे हैं सत्याग्रह के रूप में कि स्विस का विदेशी धन जो है वो भारत में वापिस आना चाहिए। तो हमने ये चित्र बाबा रामदेव जी का हौसला बढ़ाने के लिए बनाया है, उनके समर्थन में बनाया है, उनके सम्मान में बनाया है, क्योंकि ये बाबा रामदेव का मुद्दा नहीं है, ये मुद्दा पूरे राष्ट्र का मुद्दा है। பாபா ராம்தேவ் உண்ணாவிரதத்தில் ஈடுபடாமல் தடுக்க மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. இது தொடர்பாக கபில் சிபல் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாபா ராம்தேவை டெல்லியில் ஏற்கனவே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை ஏற்க மறுத்துவிட்ட பாபா ராம்தேவ் டெல்லியில் நாளை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவது உறுதி என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து கபில் சிபல், சுபோத்கான் சகாய் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பாபா ராம்தேவை டெல்லியில் இன்று மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி மகள் கனிமொழி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட மாட்டாது என்று தெரியவந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கனிமொழி தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரது ஜாமீன் மனு சிபிஐ நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. கனிமொழியின் மனு மீதான தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற விசாரணை பட்டியலில் கனிமொழியின் வழக்கு இடம்பெறவில்லை என்று தெரிகிறது. இதனால் அவரது ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட மாட்டாது என்று தெரியவந்துள்ளது. இதன்படி நாளை முதல் நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பதால் கனிமொழி மேலும் ஒரு மாதத்திற்கு சிறையில் எடுக்கக்கூடும் என்றும் தெரிகிறது. இதனிடையே இன்று டெல்லி செல்ல இருந்த கருணாநிதி தனது பயணத்தை ரத்து செய்தார். தமிழக சட்டப்பேரவை வரும் 6ஆம் தேதி மீண்டும் கூடும் என்று சபாநாயகர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்திய உரைக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஜெயக்குமார், முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட 17 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர், தமிழக சட்டப்பேரவை வரும் 6ஆம் தேதி மீண்டும் கூட இருப்பதாகவும் அப்போது மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மறைந்த அமைச்சர் மரியம் பிச்சைக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் அவை ஒத்திவைக்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் 7ஆம் தேதி கூடும் அவை 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் தெரிவித்தார். பின்னர் முதல்வர் பதிலுரை நிகழ்த்துவார். வரும் 6ஆம் தேதிக்குள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுவிடும் என்று தெரிவித்த அவர் இந்த கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் கிடையாது என்றும் கூறினார். புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ளனர். புதுவை சட்டமன்ற தேர்தலில் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து புதுவை சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் தற்காலிகமாக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள தியாகராஜன் புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார். முதலமைச்சர் ரங்கசாமி MLAவாக முதலில் பதவியேற்ற பின்னர் அனைத்து MLAக்களும் பதவியேற்றுக் கொள்ள உள்ளனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கணக்குகளை வரும் 12ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். அண்மையில் 16 மாவட்ட ஆட்சியர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் முறையில் பிரவீன்குமார் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் செலவு கணக்குகளை வரும் 12ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் 15ஆம் தேதிக்கு பின்னர் மாவட்டங்களுக்கு வரும் செலவின பார்வையாளர்களிடம் இந்த கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் செலவு கணக்குகளை ஒப்படைக்க தவறும் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது பிரவீன்குமார் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3031346 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.